வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான மலரும் நினைவுகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது 19 இயர்ஸ் முன்னாடி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காந்திகிராம் டீம்டி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2 இயர்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 19 இயர்ஸ் லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் விசிட் பண்ண போயிருந்தோம். ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போயிருந்தோம். ரொம்ப மலரும் நினைவுகளாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காந்திகிராம் டீம்டி யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் தி ஹாஸ்டல், அதாவது அம்பாத்துறைங்கிற பிளேஸில் இருக்குது. இங்கே தான் நான் வந்து 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன். ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்களாக இருக்கும். நீங்களே பாருங்கள், மிகப்பெரிய ஏரியா அது. எக்ஸாக்டாக நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ கொரோனா காலகட்டங்கிறதுனால ஹாஸ்டலில் யாருமே ஸ்டே பண்ணுறதில்ல. இங்கே கூட நீங்களும் சுற்றி பார்க்க வாங்க. வாங்க உள்ளே போகலாம். நம்ம ஹாஸ்டல், நான் இருந்த ஹாஸ்டல் 2002 ரிலீவ் ஆகும்போது அது வரைக்கும் இருந்த ஹாஸ்டல் இதுதான். அது அம்பாத்துறை ஹாஸ்டல். கொக்கு சோனையெல்லாம் இருக்காருன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. பாப்போம் வந்து போவோம். நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம்எஸ்சி ஐடி 2002 கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் வந்து இருந்த ஹாஸ்டல் இதுதான். அது அம்பாத்துறை ஹாஸ்டல். வாங்க பாப்போம். நான் இருந்த ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இப்ப முடியுதாடா வயசா இறங்கி, எதுக்கு இந்த வீண் பிரச்சனை? போட்டோகிராஃபர் தேண்டா. நண்பர்களே, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் படிச்சேன், அதே மாதிரி நான் ஸ்டே பண்ண ஹாஸ்டல் இதுதான். நம்மளோட ரூம் பார்க்கலாம். அருமையான ரூம். இந்த ரூம்ல தான் இருந்தேன் 2 இயர்ஸ் தான். பாருங்க, அருமையான ரூம், பொண்ணான ரூம் இதுதான். ஓகே, வாங்க போங்க போங்க. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம இருக்கு. வெளியில கேட்டாங்க. இந்த பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். டோர் கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக வலிக்கி விட்டுருவோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், இது வந்து என்னதான் டிவி ரூம் இது. இங்கே இருக்குது, இதான் காலம் டிவி ரூம். ஆமாம், ஓகே. ஜோதி ரூம் தானே? காமிக்கல, ஜோதி ரூம். ஆமாம், இதெல்லாம் டிவி ரூம். நாங்கள் டிவி பார்ப்போம். அருமையான என்ஜாய்மெண்ட். இதுதான் மறக்க முடியாத ரூம். ரெண்டு பக்கம் ஜோதி இங்க இருந்தது.
நாட்டாம அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு ஜோதி குண்டு பையன் சோதி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜமால் 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 அப்புறம் ரவி ஜமாலும் ரவி இது ரூம் அரிஞான ரூம் தான் மறக்க முடியாது ரூம் அங்க இருக்கு அப்புறம் 19 வருஷம் ஆச்சா அப்பா அடுத்து யாரு அந்த ரூம்ல வந்து உங்க ரூம்டா மறக்க முக்கியமானது மறக்க முடியாது நைட் 10 மணிக்கு வந்து இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் நாங்க அருமையான இடம் இதெல்லாம் மறக்க முடியாது நமக்கு ஸ்பெஷல் பாக்ஸ் கொடுத்து கொடுப்பாரு வார்டன் ரொம்ப பிடிக்குமா உனக்கு வார்டன் ரொம்ப சாஃப்ட்டா தான் ரொம்ப சாஃப்ட் தான் ஆனா நாங்க கரெக்டா கொடுக்குறோமா பண்ண சேட்டையில அவர் தெரிச்சு போயிட்டாரு நம்ம சைடு வந்து கொஞ்சம் அவங்க பசங்களுமே கொஞ்சம் அதிகம் நம்ம பசங்க என்ன நைட்டு அவர் என்ன தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுன்னா கல் எடுத்து கல் கல் விட்டு எரிகிறது ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது தனி லைஃப் மச்சி அதெல்லாம் மறக்க முடியும் இப்போ பாரு இப்போ 19 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வர்றோம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மலர் நினைவுகள் அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் வருது இல்லையா அந்த டேஸ்க்கு நம்ம போகிறோம் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வந்து 19 வருஷம் கழிச்சு நம்ம வர்றோம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மலர் நினைவுகள் பழைய ஞாபகங்கள்லாம் வருது இதான் இவ்வளோலாம் நைட்டு நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து கதை பேசுவோம் சரியான நம்ம நண்பர்கள் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு 19 வருஷம் கழிச்சு நண்பர்கள் சேர்ந்து நம்ம வந்து பழைய இடங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்க 4 பேர் வந்திருக்கிறோம் இன்னும் 4-5 பேர் வந்து திண்டுக்கல்ல இருக்கிறாங்க மீட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பழைய நினைவுகளை ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் பாருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து டீட்டெயில்டா வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன விநாயகர் டெம்பிள் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ஹாஸ்டல் முன்னாடியே இருக்கும் இப்போ எப்போல்லாம் நமக்கு எக்ஸாம் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை விசிட் பண்ணிட்டு தான் போவோம் ரொம்ப மலர்ம நினைவுகளாக இருக்குது 19 வருஷம் கழித்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஓல் வியூ பாருங்கள் எத்தனை பில்டிங் இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட் கோர்ஸ் இருக்குது காந்திகிராம் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் ஸோ அந்த பீப்புளுக்கு உண்டான ஹாஸ்டல் தான் இது எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்களோட கோர்ஸ் வந்து பயனியர் கோர்ஸு ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அகாமடேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் லேட்டராக கிடச்சிது ஸோ அதனால் இவங்க கூட நாங்களும் இங்கே ஸ்டே பண்ணோம் இந்த ஹாஸ்டல் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஹாஸ்டல் நல்ல ஒரு ஃப்ளோரிஷான மெமரபிள் டேஸ்னு சொல்ல முடியும் எனக்கு இன்றைக்கி இந்த ஹாஸ்டலில் விசிட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராவது இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கார்னர் ரூம் தான் நான் ஸ்டே பண்ணி இந்த ரூம் ஆக்சுவலாக உள்ளே பார்த்துருப்போம் இப்போ நம்ம வெளியே காமிச்சிட்ருக்குறேன் அதே மாதிரி இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கிறது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு பெரிய ஸ்டோரி ஏன்னா இதில் வந்து தண்ணியே வராது சொட்டு சொட்டாக தான் விடும் ஸோ அந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே மறக்க முடியாது க்யூவில் நின்று பொறுமையாக நின்று தண்ணி பிடிச்சிட்டு போவோம் ஸோ அது ஒரு கணாக்காலம்னே வச்சுக்கோங்களேன் மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸும் இருக்குது நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் நமக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு என்னோடய மலரும் நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.